அன்பு நண்பர்களே, வணக்கம். சிந்தித்து செயல்படு அப்படின்ற ஒரு தலைப்பை பத்தி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமா? திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், சிந்திக்கிறதுக்கு எங்கப்பா நேரம் இருக்கு, செயல்படுறதுக்கே நேரம் இல்லை, சிந்திக்கிறதுக்கு எங்க நேரம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது தப்பு. ரொம்ப சிந்திக்கணும், நிறைய வாட்டி சிந்திக்கணும், அதுக்கப்புறம் தான் செயல்படணும். சிந்திக்காமல் செயல்பட்டால் நம் பெரிய பிரச்சனைகள் போய் மாட்டிப்போம். இன்னைக்கு காலம் அந்த மாதிரி இருக்கு, சமூகம் அந்த மாதிரி இருக்கு. ஒவ்வொரு அடியும் நான் எடுத்து வைக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கு. யோசிங்க, நிறைய வாட்டி யோசிங்க, செய்யறது சரியா, இப்படிதான் செய்யணுமா, இதை விட இன்னும் நல்லா செய்யறதுக்கு ஒரு வழி இருக்கா, இதனால எதுவும் பிரச்சனை வராதே அப்படின்னு சிந்தித்து சிந்தித்து செயல்பட்டால் நமக்கு பிரச்சனைகள் இல்லை. ஒரு சின்ன குட்டை, அந்த குட்டையில ஒரு தவக்கலை குடும்பம், ஒரு அம்மா தவக்கலை, அப்பா தவக்கலை, குட்டி தவக்கலை, தங்கச்சி தவக்கலை எல்லாம் இருக்காங்க. வெயில் தாங்க முடியல, மழையே இல்லை, அந்த குட்டை வறண்டு வந்துகிட்டே இருக்கு. வறண்டு 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 தண்ணியே இல்லை, வத்திடுச்சு. அப்போ அந்த தவக்கலை குடும்பம் சொன்னிச்சு, நம்ம தண்ணி இல்லாம நம்மளால இருக்க முடியாது, தண்ணி இருக்கிற இடமா பார்த்து போகணும், சுத்தமா மழையே இல்லை, நம்ம வந்து இந்த குட்டையில இருந்து தண்ணி சுத்தமா வத்தி போச்சு, நம்ம வேற எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தவி 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 போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு கிணறு, ரொம்ப ஆழமான ஒரு கிணறு. அந்த கிணறை பார்த்த உடனே அந்த பெண் தவளை, அந்த குட்டி தவளைகள், அவனுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். ஆ, கிணறு வந்துருச்சு, கிணறு வந்துருச்சு, நம்ம கிணத்துக்குள்ள குச்சிடுவோம், அங்க தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் தவளை குதிக்க போகுது. உடனே ஆண் தவளை தடுத்துக்குது, குதிக்காதீங்க, ஏன் அப்படின்னு, அங்க தண்ணி இருக்குது, சந்தோஷமா இருக்கலாம், தண்ணி இருக்குது சந்தோஷமா இருக்கு, கொஞ்சம் யோசிக்கணும். என்ன இதுல யோசிக்க வேண்டியது இருக்கு, நம்ம ஒரு குட்டையில இருந்தோம், குட்டையில தான் மழை இல்லை, தண்ணி இல்லை, குட்டை வறண்டு போச்சு, இப்போ கிணத்துல தண்ணி இருக்குது, நம்ம குதிச்சோம்னா நம்ம சந்தோஷமா இருக்கலாம், இல்ல இதுல யோசிக்க வேண்டியது என்ன இருக்கு, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், குதிச்சிடுவோம் அப்படின்னு சொல்றது. அந்த குடும்பத்தினுடைய பெரிய தவக்கலை மத்த தவக்கலை பார்த்து சொல்லுது, குதிக்காதீங்க குதிக்காதீங்க, கொஞ்சம் யோசிச்சு குதிப்போம் அப்படின்ட்டு. மத்த தவக்கலை சொல்லுது, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு, அந்த குட்டை இருந்தது, குட்டையில தண்ணி இல்லை, அதனால நமக்கு சாப்பாடும் இல்லை, தண்ணி இல்லாம நம்மளால வாழ முடியாது, அடுத்து இங்க தானே தண்ணி இருக்கு, குதிக்க வேண்டியதானே, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு, இல்ல யோசிப்போம் யோசிப்போம், இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு, உங்களுக்கு என்ன புத்தியா கெட்டு போச்சு, இப்ப உடனே குதிக்கலன்னா அடுத்த ஏதாவது நமக்கு வேற யாராவது வந்து அதுல குச்சி பிரச்சனை ஆயிட போகுது, நம்ம முதல்ல போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குச்சிருச்சு. இவ சொல்லிட்டே இருக்காரு, யோசிங்க யோசிக்கணும் யோசிக்கணும்ட்டு எல்லாம் குச்சிருச்சு. குச்சதுக்கு அப்புறம் அந்த தவக்கலை யோசிச்சு பார்த்தது, இல்ல இதுல குதிக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு, இதுல அதனால யோசிக்கவும் முடியல, இன்னும் கொஞ்சம் யோசிப்போம், குதிக்கலாமா வேணாமா. அப்பதான் அதுக்கு தோணுச்சு, சரி நம்ம ஒரு குட்டையில இருக்கோம், குட்டையில தண்ணி வத்திடுச்சு, நம்ம அப்படியே குதிச்சு 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 நம்ம தவக்கல வந்து இந்த கிணத்து வரைக்கும் வந்துட்டோம். இப்ப கிணறுல எவ்வளவு தண்ணி இருக்குன்னு நமக்கு தெரியல, கிணறுல தண்ணி கம்மியா இருந்து கிணறுல தண்ணி வத்திடுச்சுன்னா கிணத்துக்குள்ள இருந்து நம்ம எப்படி வெளியே வருவோம், கிணறோ ரொம்ப ஆழம், அதுல இருந்து நம்மளால வெளியே வர முடியாது. அப்ப கிணத்துல தண்ணி சுத்தமா வத்திடுச்சுன்னு வச்சுக்கங்க, கிணத்துல தண்ணியே இல்லைன்னு வச்சிருங்க, நம்ம கதி எதுவும் ஆகும். ஆமா, அப்போ இந்த கிணறு வேணாம், இந்த மாதிரி பக்கத்துல ஏதாவது ஒரு குட்டை குளம் ஏரி அந்த மாதிரி இருந்தா நம்மளால தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு, இந்த கிணறு ஒன் வே டிராபிக், உள்ள குச்சோம்னா வெளியே வர முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இங்கிருந்து கத்துச்சு, ஏய் தவக்கலைங்களா குச்சிடாதீங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, நீங்க உள்ள மாட்டிக்கிட்டீங்க, இங்க இருக்கிற தண்ணி வத்திருச்சுன்னா திருப்பி வெளியே வர முடியாது அப்படின்ட்டு. அப்பதான் அந்த, ஆமா நாங்க அங்கிருந்து தொப்புன்னு குச்சி பார்த்தோம், கீழே பார்த்தா ஒரு அடிக்கு கூட தண்ணி இல்லை, கொஞ்சம் சும்மா அரை அடி தான் தண்ணி நிக்குது, இந்த தண்ணி வச்சிருச்சுன்னா எப்படி வெளியே வர்றது, அதுதான் நான் சொன்னேன் யோசிப்போம் யோசிச்சப்பறம் குதிப்போம் அப்படின்ட்டு. நீங்க வாட்டு தொப்புக்கு தொப்புக்குன்னு குச்சிட்டீங்க அப்படின்ட்டு. ஆமா தெரியாதனமா நாங்க குச்சிட்டோம், நாங்க செஞ்சது தப்புதான், இப்ப என்ன செய்யறதுன்ட்டு, அந்த தண்ணி வத்தாம இருக்கணும்னு கடவுளை பிரார்த்திச்சுப்போம், நான் அது வரைக்கும் வேற ஏதாவது யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அப்படியே குதிச்சு குதிச்சு போய் பக்கத்துல இன்னொரு குளத்துல போய் அந்த தவளை சேர்ந்துருச்சான். ஸோ இப்ப கிணத்துல குதிச்ச அந்த தவளுடைய கதி, அங்க இருக்கக்கூடிய தண்ணி வத்திடுச்சுன்னா அதனால வெளியே கூட வர முடியாது, அங்கேயேதான் மாட்டிக்கும். ஆக ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் நாம் ஒரு முறை அல்ல பல முறை யோசிக்க வேண்டும். எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. அதனால நல்லா யோசிச்சு செயல்படுங்க. ஒரு வாட்டி யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துக்கணும், அதுல ஸ்ட்ராங்கா நிற்போம். பட் ஒரு செயல்ல இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பதற்கு சோம்பேறித்தனமே படக்கூடாது. நல்லா யோசிப்போம், கரெக்டா முடிவெடுப்போம், சந்தோஷமாக இருப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.